வெல்கம்ஸ் டு ஷாலுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பேன் எடுத்து வைங்க. பேனை வந்துட்டு சிம்லேயே வச்சு பண்ணலாம், அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க கேஸை. பேனை வந்து எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா மெல்ட் ஆகிட்டோடனே பன்னீர் வந்துட்டு கட் பண்ணி வச்சு க்யூப் க்யூபாக பெரிய க்யூப்ஸ் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்குன்னு ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகக்கூடாது, ரொம்ப நல்லா ஃப்ரை ஆனால் ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ ஜஸ்ட் ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பன்னீர் நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு ஒரு கப்பில் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்க அந்த எண்ணெயில் வந்துட்டு அந்த மீதம் இருக்க பட்டரில் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ரெண்டு லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது மூணுத்தையும் நல்லா வந்துட்டு வெடிக்கிற அளவுக்கு வச்சுக்கணும். ஒரு பட்டை, ஒரு லவங்கம் பீஸு, ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்துட்டு அது வெடித்து வரணும். வெடித்து வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கப் வந்துட்டு ஆனியன் எடுத்துக்கோங்க. நல்லா வந்துட்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ண ஆனியனை வந்துட்டு இது நல்லா வெடித்ததுக்கப்புறம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஆனியன் வந்துட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஆனியனை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா மொறுமொறுன்னு எவ்வளோ மொறுமொறுன்னு ஆனியன் வருதோ அவ்வளோக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு க்ரன்ச்சியாக இருக்கும், டேஸ்ட்டும் வந்துட்டு அது நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆனியனை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிட்டதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து தனியாக வந்துட்டு அதில் என்னென்ன அரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோஸ் தனியாக டொமேட்டோஸும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது நாளையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டு ஃப்ரை ஆகணும். உங்களுக்கு கோல்டன் ப்ரௌனாக நல்லா ஃப்ரை ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம தனியாக வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, நான் சொன்னேன் இல்லையா நாலு இன்க்ரீடியன்ஸு, அது தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டர்மரிக் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்பில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்துட்டு இல்லைனா இதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் உங்களுக்கு பண்ணிருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு உங்களுக்கு சில்லி பவுடர், கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சக்தி சாம்பார் பவுடர், அது வந்து உங்களுக்கு எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எவ்வளோ தேவையோ அந்த குக்கிங்க்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த நாம் அரைச்சி வச்சுருக்கோம்லே அந்த பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட் வந்துட்டு எவ்வளோ தேவை அந்த ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து அந்த பேஸ்ட்டை வந்துட்டு இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த ஒரு பவுல் நம்ம தக்காளி அந்த இது டொமேட்டோ இது ஸ்மாஷ் பண்ணது போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஒரு பவுல் அளவுக்கு உங்களுக்கு வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு லிக்விட் ஃபார்மேட்டுக்கு நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா கிளறணும். நல்லா கிளறிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணுற அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு கஸ்தூரி மேத்தின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் வந்துட்டு அது கிடைக்கும். கஸ்தூரி மேத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டை வந்துட்டு இதில் வந்துட்டு ஆட் பண்ணி கொடுக்கும். எப்பவுமே பன்னீர் பட்டர் மசாலா பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கஸ்தூரி மேத்தி, அப்புறம் வந்து நீங்கள் அந்த தக்காளி அரைக்கும்போது கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ அந்த ஃபைனலாக வந்து கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு அது ஒரு வாட்டி வந்து மர்ஜ் ஆகணும். எல்லாமே வந்துட்டு அந்த பன்னீரில் வந்துட்டு மர்ஜ் ஆகி நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்மெல் வந்துட்டு நல்லா சூப்பராக வந்து கிடைக்கும். அது அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கணும். அந்த மில்க் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து நல்லா காய வச்சு கொதிக்க வச்ச பாலில் மேலே நுரக்கட்டின மாதிரி இருக்கும். அந்த மில்க்கை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்துட்டு கொத்தமல்லி வந்து கட் பண்ணி தூவி விட்டிங்கன்னா சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.
subscribe it.